ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே காரசாரமான ஒரு நண்டு சுக்கா தான் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி மண்சட்டியில் தான் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 8 நண்டு இருக்குது. அதை வந்து நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காலும் நல்லா இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 3 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 தக்காளி, அப்புறம் 2 பச்சை மிளகா. இப்போ நம்ம வந்து எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். அப்புறம் அந்த மாதிரி ஒரு சட்டி வச்சுடுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதை நம்ம வந்து வெட்டி வச்சிருக்கக்கூடிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிடணும். இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். இது வந்து நல்லா வந்து இதையும் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மத்தல் பொடி போட்டுடுங்க. அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுடுங்க. போட்டுட்டு இதை வந்து மூங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா எல்லாம் நல்லா வந்து சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நம்ம வந்து மூடி வச்சிடலாம். நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து எல்லாமே எண்ணெயெல்லாம் நம்மளுக்கு வந்து பிரிஞ்சு வந்து திக்காக இருக்குது. இதில் லாஸ்ட்டாக நம்ம வந்து நல்ல மிளகு பிடிச்சு போட்டுக்கலாம். நம்ம வந்து வச்சுருக்கக்கூடிய மிளகா. இப்போ இதை நம்ம வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பைஸியான நண்டு சுக்கா வந்து ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக வந்து இதை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.